Welcome to TN Students Guide. In this video, Arivial, 10th வகுப்புக்கான book bag answers பார்க்கலாம். சுருக்கமாக விடையளி, விரிவாக விடையளி, கணக்கீடுகள் மற்றும் சிந்தனை வினாக்களுக்காக பார்க்கலாம். இப்போ வந்து இரண்டாவது பாடம் ஒளியியல். இதற்கான விடைகளை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. வாங்க First one, Surukamaga Vedayali. First one, Olivilagal yen, Indral yenna. There can a veday pakam padinail lerke, padinaila of the pakam edukonga. Ila pathingina, Olivilagal yen. In the Irandam Vidhi Abdintur heading irkala. Second paragraph, la, moonaavadhu line la pathina, kaatril allathu vechidathil angirundhu aarambichu. Idhu varaikkum mark panikonga. Idhu vandhu first question kaana answer. Second question paarunga, Snell vidhiyai kooruga. Idharkaana vidai pakkam 17 la irukku. 17th pakkam eduthukonga. 17th pakkathula irandam vidhi appdinte adhe heading la first paragraph mark panikonga. Idhu varaikkum. Idhu second question kaana answer. Indha equation eludhanum. அடுத்தது மூணாவது क्वेश्चन பாருங்க குவிலென்ஸ் ஒன்றில் f மற்றும் 2f புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைக இதற்கான விடை 21வது பக்கத்துல இருக்கு பக்கம் 21 எடுத்துக்கோங்க 21வது பக்கத்துல படம் 2.9 இந்த படம் மார்க் பண்ணிக்கோங்க இது மூணாவது क्वेश्चन கான ஆன்சர் அடுத்தது fourth question நிறப்பிரிகை வரையறு இதற்கான விடை பக்கம் 17 ல இருக்கு 17வது பக்கம் எடுத்துக்கோங்க இதுல கூட்டொளியில் ஏற்படும் ஒளி அப்படிங்கற ஹெட்டிங் கீழ இருக்க செகண்ட் பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நிறப்பிரிகை இதற்கான விடை நான்காவது क्वेश्चन கான ஆன்சர் அடுத்தது fifth question ராலே சிதறல் விதியை கூறுக இதற்கான விடை பக்கம் 18 ல இருக்கு 18வது பக்கம் எடுத்துக்கோங்க 18வது பக்கத்துல ராலே சிதறல் விதி அப்படின ஒரு ஹெட்டிங் இருக்குல அந்த பாராகிராஃப் மார்க் பண்ணிக்கோங்க fifth question கான ஆன்சர் அடுத்தது ஆறாவது குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துகன்னு சொல்லிருக்காங்க இதற்கான விடை 23வது பக்கத்துல இருக்கு பக்கம் 23 எடுத்துக்கோங்க 23வது பக்கத்துல மேலே பாத்தீங்கன்னா ஒரு அட்டவணை இருக்கும் இந்த பாக்ஸ் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து 6வது क्वेश्चन கான ஆன்சர் 7th क्वेश्चन பாருங்க விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன இதற்கான விடை 24வது பக்கத்துல இருக்கு 24வது பக்கம் எடுத்துக்கோங்க 24வது பக்கத்துல விழி ஏற்பமைவு திறன் சொல்லி கீழ ஒரு பாராகிராஃப் இருக்கு இந்த பாராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் 4 லைன் மார்க் பண்ணிக்கோங்க இது 7வது क्वेश्चन கான ஆன்சர் அடுத்தது 8வது क्वेश्चन பாருங்க கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை இதற்கான விடை 24வது பக்கத்துல இருக்கு 24வது பக்கம் எடுத்துக்கோங்க இதல கீழ பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை அப்படின ஒரு ஹெட்டிங் இருக்குல அதல கடைசி 3வது லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விழி லென்ஸின் இங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்த பக்கத்துல ஏற்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது 8வது क्वेश्चन கான Answer. அடுத்தது 9வது क्वेश्चन வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது இதற்கான விடை பக்கம் 18 ல இருக்கு 18வது பக்கம் எடுத்துக்கோங்க 18வது பக்கத்துல ராலே சிதறல் விதி அந்த ஹெட்டிங் கீழ இருக்க 3வது பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் 9வது क्वेश्चन கான ஆன்சர் 10th question பாருங்க போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன இதற்கான விடை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் 31வது பக்கத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் 10வது क्वेश्चन கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து விரிவாக விடையளி பார்க்கலாம் விரிவாக விடையளியில ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக இதற்கான விடை பக்கம் 16 17 ல இருக்கு 16வது பக்கம் எடுத்துக்கோங்க இல்ல ஒளியின் பண்புகள் அப்படினு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல அதல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கத்துல இது வரைக்கும் ஒளி விலகல் அப்படிங்கற ஒரு ஹெட்டிங்க்கு மேல இருக்கிற
அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், குவி லென்ஸு ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர்படங்களுடன் விளக்குக. இதற்கான விடை 20வது பக்கத்தில் இருக்குது, பக்கம் 20 எடுத்துக்கோங்க. 20வது பக்கத்தில் குவி லென்ஸு மற்றும் குழி லென்ஸில் நடைபெறும் ஒளிவிலகலாம் பிம்பங்கள் தோன்றுகின்றன. இந்த ஹெட்டிங்க்கு கீழே விதி 1 அங்கிருந்து ஆரம்பித்து இந்த விதி 2 விதி 3 இதற்கான வரைபடமெல்லாம் வரையணும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த இது வரைக்கும் பாருங்கள், படம் 2.5 அது கீழே இருக்கிற அந்த படம் வரைக்கும் விரிவான விடையிலே 2வதுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது க்வெஸ்சன், கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை வந்து 24-25வது பக்கத்தில் இருக்குது, பக்கம் 24 எடுத்துக்கோங்க. 24வது பக்கத்தில் கண்ணின் குறைபாடுகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அது கீழே கிட்ட பார்வைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கிட்ட பார்வைக்கான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்தது இங்கே கீழேருந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு படத்தை வரையணும். அடுத்தது இதற்கு கீழே இருக்க ஈக்குவேஷன், இது வரைக்கும் கிட்ட பார்வையோட பாயிண்ட்ஸ், அடுத்து தூர பார்வைன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு படம் வரையணும், அதற்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இது வரைக்கும். அடுத்த பேராகிராஃபில் இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும், அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும், ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இது விரிவான விடையலி 3க்கான ஆன்சர். அடுத்தது 4வது க்வெஸ்சன், கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் வீதத்தையும் விளக்குக. இதற்கான விடை 26வது பக்கத்தில் இருக்குது, பக்கம் 26 எடுத்துக்கோங்க. பக்கம் 26ல் மேலே பார்த்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து இந்த வரைபடம் வரையணும். அதுக்கு கீழே அமைப்பு அமைப்புன்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்தது செயல்படும் வீதம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி பாயிண்ட்ஸை நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் இது வரைக்கும் விரிவான விடையிலே 4க்கான ஆன்சர். அடுத்தது கணக்கீடுகள், இதற்கு 2 க்வெஸ்சன் இருக்குது, இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். அப்படியே உயர் சிந்தனைக்கான வினாக்களுக்கான ஆன்சரும் பார்க்கலாம். கணக்கீடுகள் க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது உயர் சிந்தனைக்கான வினாக்களுக்கான ஃபஸ்ட்டு ஒன்க்கான ஆன்சர் இந்த 2 பாயிண்ட். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அதற்கான ஆன்சரும் இந்த 2 பாயிண்ட் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. 2வது படத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாடங்களுக்கான விடைகள் வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.